போற்றி ஆடு கடல் திருச்செந்தூர் செந்தில் போற்றி தகவுடைய கலை வளர வெற்றி நல்கும் சண்முகானந்த ஸ்ரீ சரணம் போற்றி. Exactly 3/4 of a century ago, I was born in the beautiful land of Kerala, in a Syrian Christian family, as a result of a biological and a geographical accident over which I had neither control nor choice. Unlike my birth, for which I had no responsibility, my adoption of Sri Lanka, a beautiful land, equally beautiful like Kerala, as my own, was the result of my volitional act, out of my own choice. There in Sri Lanka, I am liked, respected, and listened to by millions, and hated bitterly by many more who cannot see eye to eye with me in my campaign against their superstitious belief. The story you are going to see today is a true one, where a wealthy father resorts to magic and witchcraft to solve the marital problem of his only daughter, and miserably fails. Finally, he succeeds to cure his neurotic son-in-law by resorting to scientific psychiatry. I am glad that Vijay Suri Combined has produced this film true to the original story, giving an opportunity to the Tamil-speaking people of the world to see it. I am glad that this film has become very popular among the educated men and women of this country. I thank you all for your patronage. நமது கல்லூரிக்கு புதிதாக வந்திருக்கும் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்களை இந்த மாணவர் தமிழ் இலக்கியம் என்ற பாராட்டு முன் வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். திரு இளங்கோ அவர்களின் சிறந்த தமிழ் பற்றும் உயர்ந்த உழைப்பும் தான் அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. திரு இளங்கோ அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி மாணவர் சமுதாயம் பூரிப்படைவதைப் போல நானும் இந்த கல்லூரி தலைவன் என்ற முறையில் பெருமை அடைந்து எங்களுடைய அன்பு காணிக்காக இந்த மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன். அடுத்து பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை நமது கல்லூரி மாணவி சாரதா அவர்கள் பாடுவார்கள். பாடல்.
படிப்பு விஷயத்துல எனக்கு ஒரு அழுத்தமான கருத்து உண்டு. ஏதோ இந்த மேடையில் நின்று நான் பேசிட்டு போறதும் நீங்கெல்லாம் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போறதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. இந்த விஷயத்துல ஆசிரியர்களும் மாணவர்களும் இரண்டர கலந்து விவாதிக்கணும். மிஸ்டர், வாட் இஸ் யுவர் நேம்? துரியோதனன். நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு சொல்ல முடியுமா? ஓ, தெரியுமே சார். சொல்லுங்க. நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே உங்க அப்பா செத்துட்டாருன்னு சொன்னீங்க. நான் ஒருத்தன் பேய கத்துறேன்ல, இங்க என்ன பேச்சே?
எங்களுக்குள்ள 1000 இருக்கு சார். ஆளுக்கு 500 எடுத்துட்டு ஆள விடுங்க. நவ கமிங் டு தி பாயிண்ட். அப்புறம் என்னாச்சு? சார், சப்ஜெக்ட்க்கு வாங்க சார். வந்தா நீ ஃபர்ஸ்ட் வந்துருவியா? முடியாததெல்லாம் ஏன் கடந்து அலையற? நவ கமிங் டு தி பாயிண்ட். சைக்காலஜி இஸ் தி சயின்ஸ் ஆஃப் மைண்ட். மைண்ட் இஸ் எ மங்கி. மனம் ஒரு குரங்கு. நீ அடங்க செடுக்கலப்பா. எனக்கு டைம் ஆச்சு. மனம் இல்ல. இப்போ சில பேர் முழுசாவே குரங்கா இருக்காங்க. பாடத்துல வருதுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் இளங்கு. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செவுத்துல எழுதி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதை விட மோசமா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துகிட்டாங்க. இதெல்லாம் அநாகரிகமான செயல்ங்கிறத தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. அப்கோர்ஸ் மிஸ்டர் இளங்கு, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. நம்முடைய பணி எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது நாட்டுக்கு தெரியும், ஆனா எவ்வளவு கடினம்ங்கிறது நமக்கு தான் தெரியும். வாலிப உள்ளங்களுக்கு எப்பவுமே நம்ம விட வேகம் ஜாஸ்தி. அதுக்கு வாய்ப்பு அளிக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீங்க சாரதா அவனுடைய டியூஷனை உடனே நிறுத்துறது நல்லது. ஐ டோன்ட் மைண்ட் ஸ்டாப்பிங் இட். ஆனா அர்த்தமில்லாத பிரச்சாரத்தினால ஒரு பெண்ணோட கல்வி பாதிக்கப்படுதுன்னு தான் வருத்தப்படுறேன். கரெக்ட். ஆனா இதே நிலைமை வளர்ந்துகிட்டு போனா ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படும்ங்கிறத நீங்க உணர்றீங்களா? அதை நான் ஒத்துக்கிறேன். ஹே ஸ்ரே. ஹாய். ஒரு வார்த்தை கூட அவர் பேசினதே இல்ல. காதல் பாடமா? எப்படியோ அதுல நீ நல்லா படிச்சு டாக்டரேட் பட்டம் வாங்கினா சரி. போத நிறுத்தடி, அவளுக்கு ரொம்ப நேரமாச்சு. அங்கே அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அம்மா கலைமகளே சென்று வா, காதலை வென்று வா. உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க எனக்கு வசதி பண்ணாது. இனிமே நீங்க வர வேண்டாம். சார், நானே விரும்பித்தானே வர. நீங்க மத்தவங்க பேச்சு கேட்க தேவையில்லை சார். இல்ல சாரதா, பிரின்சிபால் உத்தரவுக்கு மதிப்பு கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நீ போகலாம். சாரதா, என்ன நான் சீக்கிரமா வந்துட்டேன்? இன்னைக்கு டியூஷன் இல்லப்பா. இல்லம்மா, எங்கம்மா அவசரமா போற? என்னையா இது? ஆச்சரியமா இருக்குது. பாப்பா அப்பா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசாம மாடிக்கு போவாது, சும்மாவே நிக்குதே. ஐயா, முகெல்லாம் வாடி இருக்குது ஐயா. என்னம்மா உனக்கு கவலை? உடம்புக்கு ஏதாவது? ஒண்ணும் இல்லப்பா. ஆல் ரைட்னு வார்த்தையில தான் சொல்றியே தவிர முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையம்மா. வாமா உட்காருமா. ஏம்மா உனக்கு தலை வலிக்குதா? ஜரம் வரா போல இருக்குதாம்மா. உனக்கு கைகார் வலிக்குதா? தர்மா பிளாஸ்க் வச்சு எவ்வளவு ஜரம் பாக்கலாமா? ஆர்லிக்ஸ் சாப்பிடுறியாமா? ஓவல் டீ சாப்பிடுறியாமா? அம்மா ஆர்லிக்ஸ் ஒன்னா சாப்பிடு, ஏதாவது சாப்பிடுமா? வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. அப்பா, இவர்தான் இங்க புது ப்ரொஃபசர் பா. அப்படியா? வாங்க வாங்க உட்காருங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு பிரின்சிபால் சொல்லிட்டாரு. இப்பதாங்க புரியுது. அதான் பாப்பா முகம் வாட்டமா இருந்தது. ஆமா, டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு ஏன் பிரின்சிபால் சொல்லிட்டாரு? ஒருவேளை அவர்கிட்ட டியூஷன் சொல்லிக்கலன்னு கோபமா என்னவோ? இல்ல குழந்தை, அப்பா இவர் எனக்கு ஸ்பெஷல் டியூஷன் கொடுத்தாருன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால்தான் பிரின்சிபல் வேண்டாம்னு சொல்லிட்டாருப்பா. ஆமாங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வீட்லயே வந்து டியூஷன் சொல்லித்தாரேன். சாரதாவை எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பாஸ் பண்ணட்டுமேங்க? நான் வேண்டாம் நான் சொல்றேன் சார். இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். சாரதா காஃபி கொண்டா? இதோ நீ சாரதா நான் கொண்டாரப்பா. சார், சாக்குந்தலத்தை பத்தி அன்னைக்கு நீங்க கிளாஸ்ல சொன்ன விளக்கங்க ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் எங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தது. அதுல மார்லோ எழுதிய டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்ற நாடகத்தை நடத்தினாங்க. அற்புதமான நாடகமாச்சே. ஆமா சார், ஷேக்ஸ்பியரை விட அது சிறந்த விளங்குதுன்னு கிரிட்டிக் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் புராணங்கள்ல வர்ற பாணாசுரன் பிரம்மா கிட்ட வரவாங்கிற மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ் சைத்தான்கிற கடவுள் கிட்ட வரவாங்கினான்.
தான் நினைச்சதெல்லாம் தன் கைக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சால் நான் குண்டோட கைலாசம் வந்துடுறேங்கிறதா அந்த வரம். தான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சுக்கிட்டு இருந்த பாஸ்டர்ஸ் சில காலங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஹெலன், அதான் ஹெலன் ஆஃப் ட்ராய், அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதேதான் சார், நான் எந்த இடத்த லைக் பண்ணேனோ நீங்களும் அதே தான் சொல்றீங்க. ஹெலன் வரா, அப்போ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அவளை வர்ணிக்கிறாரு. Was this the face that launched a thousand ships and burnt the topless stars of Ilium? Oh, thou art fairer than the evening air, glad in the beauty of thousand stars, more lovely than the monarch of the sky, and none but thou shall be my paramour. வைரங்கள் சேர்ந்த அழகு, நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு, முன்னூறு கண் வேண்டும் நானூறு கை வேண்டும் தேவதையே நான் சுவைக்கு. ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு, நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு. ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும். ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும். மது கிண்ணம் ஒன்று உடல் வண்ணம் கொண்டு மயக்கத்திலே கண் அசைக்கும். ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு, நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு. தாட்ச என்பதா ஆப்பிள் என்பதா, ஓர் தேவதை வீனஸ் வந்ததா பெண்மை வந்ததா, நினைக்கின்ற நெஞ்சை நினைக்கின்ற பெண்ணே அணைக்கட்டுமா உன் முகத்தை. ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு, நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு. உயிர் போகும் என்றால் போகட்டும், நான் முத்தம் தருவேன் உனக்காக. அன்று போர் செய்த மன்னர் மோகத்தை நானும் அறிவேன். ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு, ஓராயிரம் காலங்கள் வாழும் நிலவு. முன்னூறு கண் வேண்டும் நானூறு கை வேண்டும் தேவதையே நான் சுவைக்க. சார், ஹெலன் சார், ஹெலன் சார், நான் சாரதா, ஹெலன் இல்ல. நான் என்ன சொன்னேன்? நான் நாளைக்கு வரேன். சாரதா யோகம்,
ஏன் அழறே? சொந்தத்திலே ஒரு பையனுக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தேன். அந்த முடிவு பத்தி சாரதாவுக்கும் தெரியும். படிப்பு முடிச்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இருந்தேன். ஆனா இப்போ இனிமே தாமதிக்கிறது நல்லதில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் பரப்பீங்க? காசு சாப்பிட்டு போலாமே. வேண்டாம், நான் வர்றேன். ஒரு விஷயம், நான் இதை சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல விழுந்த பிறகு இங்க வந்து சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு நல்லதா பட்டா நீங்க செய்யுங்க. இல்லைங்க, நான் வரமாட்டேன். இன்னொன்னு, அகஸ்மாத்தா சாரதாவை நீங்க வெளியில சந்திச்சா கூட இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். இன்னொன்னு, காலேஜை தவிர சாரதாவை வெளியில நீங்க சந்திக்காம இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது.
நல்லது, அப்படியே செய். சாரதா, பரவாயில்ல உக்காருங்க. இன்னைக்கு இளங்க சொல்லிச்சியா? ஆமாப்பா, காலேஜுக்கு வந்து லீவ் போட்டுட்டு உடனே போயிட்டாரு. அது தெரியும், அதுக்கு பிறகு நீ அவரை சந்திச்சியான்னு கேக்குறேன். அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரை பத்தி என்னோட கருத்தை நானே ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன், படிக்கிற கேளுங்கப்பா. வரலாறு படைத்த மொழியே, திருவள்ளுவன் கண்ட தமிழே, இலக்கியத்தின் இலக்கணமே இளங்கோவே, நீர் வாழ்க வளர்க. உயர்ந்தவன் நீ என்று உருவம் சொல்லும், உன்னை உயர்த்திவிட்ட கவிதை என்று கண்கள் சொல்லும், நல்ல கலைஞர் என்று நடை சொல்லும் உடை சொல்லும், கடமை கண்ணியத்தை காப்பவன் நீ உள்ளம் சொல்லும். போதும், உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் தெரியுமா? காலையில பெண் கேட்டு அவர் இங்க வந்திருந்தாரு, அது நடக்காது, இனிமே இங்க வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். காரணம் உனக்கே நல்லா தெரியும், உன் மாமன் பையன் மகேஷுக்கு உன்னை கட்டி வைக்க போறேங்கிறது. அதனால ஆசிரியர் மாணவிங்கிற உறவை தவிர முறை தவறி உங்களுக்குள்ள வேற எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இதை நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்ட. உலகே மாயம், வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம். ஐயோ இளங்கோ, என்ன தேவதாஸ் படத்துல நானே சொல்ற பத மாதிரி பாத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன நானே பேசிட்டு இருக்கேன்? இல்ல நான் கேட்டு, என்ன புரியாதான், வரும்போது நான் ஒரு பாட்டு பாடிட்டு வந்துறேன், அதை கேட்டீங்களா? பரவாயில்ல, சுமாரா பாடு. நானே சான்ஸா கேக்குறேன், இந்த பாட்டை பாடும் போது நாகேஸ்வரா விஸ்கி வச்சுட்டு பாடினாரே, நம்ம பேசும்போது காபி வச்சுட்டாவது பேசுவோமே, காபி. ஓஹோ, மன்னிக்கணும், விஸ்கியே வேணுமா? அப்பா நீங்க சிரிச்சிட்டீங்க, எனக்கு அது போதும். பொறுத்தியா கஷ்டப்படுறத பார்த்தா என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது. ஆமா, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ நான் எதுக்கா இருக்கேன், உங்களுக்கு என்ன விசாரம் நான் எதுக்கா இருக்கேன்? உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? என்னால ஒண்ணும் முடியாது, அது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் பொறுத்தியார்ட்ட உங்க குறைய சொன்னா பாரம் குறையுமேன்னு சொல்ல வந்தேன். ஏன் சுமந்துகிட்டு பாரத்தை குறைச்சிக்கங்களேன், இரவு மஞ்சள் தலகாணி இது ஒரு பாரமா, மனபாரத்தை குறைச்சிக்கோங்க. ஆமா, இன்விடேஷன் எப்போ அனுப்ப போறீங்க? போஸ்ட் அனுப்பாதீங்க, ஹேண்ட் டெலிவரி வேணும் சார். நான் அது விஷயமா, சாரதாவோட அப்பாவை நேரடியா சந்திச்சு பேசுறேன். உங்க அப்ரோச் த்ரூ ப்ராப்பர் சேனல், வெரி குட் வெரி குட். என்ன சொன்னார்? முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுட்டாரா? தட் இஸ் ஃபாதர், அவர் தான் ஃபாதர். அது மட்டும் இல்ல சார், இனிமே நான் சாரதாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வெரி குட், ரொம்ப பேட்டா போச்சு. லவ் ஸ்டார்டிங் ட்ரபிளோட ஆரம்பிச்சிருக்கேன், இதை விட வேற என்ன சார் வேணும்? ஆமா, நீங்க லவ் பண்ற மாதிரி அந்த சாரதா பொண்ணு உங்களை லவ் பண்ணுதோ? நான் ஒரு மாங்கா மடையா விதரணையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த பசங்க ராதா பண்ணாங்களே, அதுக்காகவாவது அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ண வேண்டாமா? ஆமா, கமிங் டு தி பாயிண்ட், இந்த மேரேஜ் விஷயமா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குதோ? அதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க, ரெண்டு காயத்தை வச்சுங்க, ஒண்ணு வெறும் காயம், இன்னொன்னு வந்து லவ் லெட்டர். அந்த சாரதா பொண்ணு வரும்பொழுது அவ கண்ணுக்கு தெரியும்படியா அவ முன்னால அந்த வெத்து காயத்தை போடுங்க. அந்த பொண்ணு அன்பா ஆசையா அப்படி குறிஞ்சி எடுத்தாள்னா, மேடம் மேடம் உங்களுக்கு சேர வேண்டிய லவ் லெட்டர் இதோ என் பாக்கெட்ல இருக்குது, கையில கொடுத்துருங்க. அந்த லெட்டரை பார்த்த உடனே, மிஸ்டர் என்ன வேலை இது அப்படின்னு கொஞ்சம் கோமா பேசுறேன்னா, ஏமா நான் வெத்து காயுதம் போட்டிருக்கேன், இதுக்காக என் சத்தம் போட்டு பத்து பேரை கூட்டுறேன் அப்படின்னு நைஸா விலகி இருக்க. தட்ஸ் ஆல். என்ன ஓஹோ, பேண்டை நாசம் பண்றேன்னு பாக்குறீங்களா? இன்னையோட இதுக்கு ஆயுசு முடிஞ்சது, க்ளோஸ், இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. நாளைக்கு என் ஒய்ஃப் புதுசா ஒரு டிஃபன் கேரியர் வாங்க போறா, இதை போட்டுதான் ரெண்டு பேப்பர் ரெடி பண்ணிட்டுமா? ஓஹோ, உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா? அலையும் நீர்மேவும் குமிழாதல் போலே, ஆவதும் பொய்யாவதும் மெய்யானதினாலே. இந்த இடத்துல நாகேஸ்வரா இருமனாரா இல்ல தும்மனாரா? இளங்கோ, இந்த இடத்துல என்னமோ பண்ணாரு, எதுக்கு நல்லதாவே முடியட்டுமே, ரெட்ட தும்மலா இருக்கட்டா.
இளங்கோத கிளாஸுக்கு வெளியே நீ சந்திப்பிய? இல்லப்பா. சந்திச்சா இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடு, இல்ல பியூனுகிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லு. பேசாதே, போயிடு. சார், உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார். என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நேத்து நான் ஆசையா ஓடி வந்தேன். என்ன கண்டதும் உங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டீங்க. உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் வந்தேன். முடிய உன்னை சந்திக்கணும் பேசணுங்கிற ஆசையில வரல. நீ எப்படி வெளியே வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். காரணம், உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காரு. உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறீங்க, உத்தரவை மீற முடியாம ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க. ஏன் சார் இப்படி கொலையாயிட்டீங்க? என்னால உன் எதிர்காலம் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். இல்லைன்னா மட்டும் எதிர்காலம் நல்லா இருக்க போகுதா? என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியல, உங்களை நினைக்காம கூட என்னால இருக்க முடியல. நான் வர்றேன். நில்லுங்க, எங்க அப்பா அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். உங்க அப்பா கொடுத்த லெட்டரா இல்ல நீ எழுதின லெட்டரா? என் நிலைமை எழுதி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க அனாவசியமா குழப்பிக்காதீங்க. நான் முடிவா சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ எந்த எதிர்ப்பையும் உங்களால தாங்க முடியும்னா என்னாலயும் முடியும். என்னங்க யாரா பாக்க போறாங்க? யார் வேணாலும் பாக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. என்ன சொல்றீங்க? நீ எனக்கு மனைவியாக போறேன், அதத்தான் உங்க அப்பா எழுதியிருக்க. சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அப்பா தெரியாத சந்தோஷமா? குழந்தை இளங்கோ சரியில்லடா. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னடா, யாராவது ரகசியமா கடிதம் எழுதுனா அது மத்தவங்க கிட்டயா படிச்சு காட்டுறது? அப்படி இருந்தா ஒரு பெண்ணு எப்படிடா காதல் கடிதம் எழுதும்? சாரதா வாங்க. ஏமா, உன் ஆசைய நான் எப்படியும் நிறைவேற்றி வைக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசைய நீ தான் பூர்த்தி செஞ்சு வைக்கணும். சொல்லுங்கப்பா. செய்யறேன். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். நீ என்ன கூடிய சீக்கிரம் தாத்தா வாக்கணும். நீ ஏண்டா சிரிச்ச? பாப்பா விஷயம் புரியாம போறேன்னு நினைச்சு சிரிச்ச. டேய் குழந்தை, பாப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. வாங்க தம்பி.
ரகசியம் மனங்கள் பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள் ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி ஒன்றானவோ மனங்கள் பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள் சம்பாதிக்கல பொண்டாட்டி அழைச்சிட்டு போய் தனி கொடுத்து நடத்த வேண்டியதான மரியாதை என்னங்க அப்படியே அவங்க புறப்படுறாங்க கூட வீடு வீடு பார்க்க வேண்டாமா வீடு பாக்கணுமா நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற நான் தான்
சாரதா பேருக்கு ஒரு புது பங்களாவே வாங்கியிருக்கிறனே. தேங்க்யூப்பா. நல்ல வேலை நான் பயந்தா போயிட்டேன். நீங்க எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க. நாங்க சும்மா ஒரு நாடகம் நடத்தணும் மாப்பிள்ளைக்கோசரம். ஏன் மீனாட்சி, என் மகளுடைய சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? அவளுக்காக நான் எதையுமே செய்வேன்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள்ள நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது, சாரா சொல்ற முடிவு தான் என் முடிவு. அதுக்குள்ள ஒரே காலேஜில் இருந்தா அது மத்தவங்க படிப்புக்கு இடைஞ்சலா இருக்காது. மாமா சொல்றது உண்மைதான். பாப்பா தனியா இருக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பாப்பாவுக்கு இந்த குழந்தை துணை. நீயா உன்னை விட உங்களுக்கு வேற தொல்லையே வேணாமே. அம்மா நான் போய் லட்சுமி அனுப்புறேன். பாப்பா லட்சுமி மூணு இருப்பா. நானே இருக்கட்டா? வாடா பாப்பா. காதல் பறவைகளே சரி வாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நாம ஏங்க நிக்கணும்? மனிதர்கள் தான் அப்படி சாரதா, பயந்து பயந்து மறைஞ்சு மறைஞ்சு காதல் பண்ணுவாங்க. பறவைகள் அப்படி இல்லை, பலர் முன்னாடியே கூடி குலாவுறத நாம பார்க்கலாம். அதுக்காக நாமும் இங்கே இருப்போம் சொல்றீங்களா? வாங்க. அப்பா எங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தை பாத்தீங்களா? என்ன? நீங்க ஒரு இலக்கிய ரசிகருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சகுந்தலையோட சிலையை இங்க வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல சாரதா, அவர் புத்திசாலித்தனம் காதலின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டா விளங்கிய சகுந்தலையை படுக்க அறையில வச்சதுக்கு காரணம் அவளை மாதிரி நீயும் கணவன் மேல காதல் கொள்ளணுங்கிறதுக்காகத்தான். அப்படின்னா பயப்படாதே, அந்த துஷ்யந்தன் தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். இத பாத்தீங்களா? என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனம் புரியாத மகிழ்ச்சி, என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பாசம் உன் மேல எனக்கு ஏற்பட்டிருக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எனக்கு மட்டும் இல்லையாத்தா, எல்லாரும் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் நம்புறது இல்ல. இப்போ நான் அதை நம்புறேன். ஏன் அப்படி? ஏன்னா ஓர் அழகன், நல்ல கவிஞன், என் கணவன். உனக்கு தாலாட்டு பாட தெரியுமா? தெரியுமே, ஆனா நேரம் வரணும். அங்க பாத்தியா, கடல் என்ற தாய் கரைங்கிற தன் மகனை ஆட விட்டு பாட விட்டு எவ்வளவு ஆனந்தமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீ ஒரு தாலாட்டு பாடினா பொருத்தமா இருக்கும். உறவா
வந்துருது. எங்க நான் வர்றப்பவே சொல்லல. ஏமா இல்லப்பா ஸ்வீட். ஓ ஸ்வீட்டா? ஏமா மாப்பிள்ளைங்கம்மா காலேஜ் போயிட்டா. மாப்பிள்ளை காலேஜுக்கு போயிட்டா? உனக்கு தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்ல? உன்ன எத்தனை நாளைக்கு? ஒரே வருஷம் ரெண்டோட ஒண்ணு மூணா சேர போது ஊடு கலகலன்னு இருக்கும். பொழுது போறதே தெரியாது இல்ல பாப்பா? அப்பா நான் காபி கொண்டு வேண்டாமா? இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். எங்க சாப்பிட்டோம்? அம்மா முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். அப்பா காஃபி போட்டு வச்சிருக்கியா? இனிமேல் கலக்க போறியா? வாடா. அப்பா புஸ்தகத்தை வச்சிட்டீங்க, அத நீயே வச்சுக்கமா. குழந்தை பிறக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயமா? குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்ன சொல்லி பெத்துக்காதே பெத்துக்காதேன்னு அங்கங்க போர்டு எழுதி போட்டுருக்காங்க. ரேடியோ திருப்பினா பெத்துக்காதே, அண்ணாந்து பார்த்தா முக்கோணம், என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கிறவங்களுக்கு தாண்டா அந்த கட்டுப்பாடு, இல்லாதவங்களுக்கு என்னடா? நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, அதுக்கே வழி இல்லையடா. ஐயா இந்த காலத்து ஜோடிங்கெல்லாம் எப்பவுமே தேர்நிலவை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. குழந்தை ஒண்ணு பிறந்து போச்சுன்னு வச்சுங்க, அது நொய்யா நொய்யா நச்சு நச்சுன்னு பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் தொந்தரவு தானே குழந்தை? அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு நியாயமே இல்லை. என்ன, எனக்கு வேற சந்ததி இல்லைங்கிறது சாரதாவுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு பேர குழந்தைய பாக்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது அவ உணராம இல்ல. இருக்கட்டும், மீனாட்சி போயிருக்கா, நல்ல செய்தியோட வருவா நினைக்கிறேன். வாங்கம்மா. சாரதா இங்க மேல இருக்காளா? இல்லைங்கம்மா, ஐயாவோட வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? இன்னைக்கு மட்டும் இல்ல, தினம் இதே வேலை. அம்மா டிரெஸ் பண்ணி வீட்டுல தயாரா இருப்பாங்க, ஐயா வந்து வெளியே அழைச்சிட்டு போயிடுவாரு. எங்கயாவது ஹோட்டல சாப்பிட்டுட்டு ராத்திரி நேரங்களுக்குதான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லு. அதுக்கு பஞ்சமே இல்லம்மா. அம்மா சாதம் ஊட்டி விட்டாதான் ஐயா சாப்பிடுவாரு, அவங்க உடம்பு தேய்ச்சி விட்டாதான் குளிப்பாரு. ரெண்டு நிமிஷம் மேல இல்லனா சாரதா சாரதான்னு 20 தடவை கூப்பிடுவாரு. ஏண்டி அவ முழுகாம இருக்காளா உனக்கு தெரியுமா? இல்லைங்கம்மா, அவங்க வீட்டுக்கு விளக்காகி இன்னைக்கு 4வது நாள். பின்ன என்னதான் பண்றாங்க? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது. வந்துட்டாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? இங்க ஏதாவது விசேஷம் உண்டான்னு பாத்துட்டு போதான் வந்தேன். லக்ஷ்மி சித்திக்கு காஃபி ஏதாவது குடுத்தியா? இல்லம்மா. சீக்கிரம் போய் கொண்டு வா. போ உக்காருங்க. சித்தி என்ன விஷயம் நீங்க வருத்தப்படுற மாதிரியே அவளும் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாள். எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்கான்னு லக்ஷ்மி சொன்னா. அப்படின்னா அவளுக்கு புத்திர பாக்கியமே கிடையாதா? பதட்டப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. யாரா ஒரு நல்ல ஜோசியரை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நீ சொல்றதும் நல்ல யோஜனை தான். ஏண்டா குழந்தை, யாரா நல்ல ஜோசியர்? குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், கோட்டையை கட்டி ஆடுற யோகமும், சர்வ யோகமும் நிறைஞ்ச ஜாதகம் ஆச்சே. எந்த ஜாதகத்துக்கா குழந்தை இல்லைன்னு சொல்றேன்? எந்த ஜாதகத்துக்கு தான் குழந்தை இல்லை? ஆறாவடமான சத்ரு ஸ்தானத்துல செவ்வா உச்சம் பெற்றுட்டா, புத்திர ஸ்தானத்துல சனி நீச்சம் ஆயிட்டான்.
யாரோ உங்க பொண்ணு மேல சூன்யம் வச்சிருக்காங்க. சூன்யமா ஜோசியரே, இதுக்கு என்ன பண்றது? பரிகாரத்துக்கு ஆள் பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா சனி கேதுவ பாக்கறான். தள்ளிக்கோட, கேது ராகுவ பாக்கறான். இப்ப நாங்க யார பாக்கறது? மலையாள மாந்திரீக மணிமந்திர சக்கரவர்த்தி சங்கர நாயருக்கு இங்க அறிவு. அடோ ஜாமர், எந்த குருவாயிரப்பா, எந்த இது கையில் கட்டு. என்ன இடத்தில் உண்மை பரையணும்? எந்த குட்டி பின்னால் போய் கை உடைச்சு? அல்ல அல்லோ, இது குட்டி அல்லோ. எந்த குட்டி அல்லோ, பின்னால் அவட கை உடைச்சு. சேட்டா நீங்கள் பயோ ஒண்ணும் இல்லை தகச்சு. இந்த கோழிக்கோடு கோதுமையில வீட்டுல மாமா சூரிய வச்சு, அது அயாளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நாலு ரவுடியா விட்ட கை உடைச்சுட்டா. ஐயோ பூஜைக்கு புஷ்பம் தண்ணே. இது புஷ்பம். இதெண்டா இதல்லோ? மொட்டை கோபுரத்து மோகினி எல்லாம் ஓது கேட்டோம். மொட்டை கோபுரத்து மோகினி கேட்டோம். சைத்தான் வாங்கி கொடுத்தோம். தா ஞான் நீங்களை கொலை செய்யும். என்ன அரைஞ்சும் குட்டியிடம் பரஞ்சோ. குட்டி என்ன அரைஞ்சோ? அந்த பால்கார பங்கஜத்திடம் உள்பாடையும் பூவும் வாங்கி கொடுக்கிற நீங்கள் பரஞ்சதை ஞான் அறியினல்லோ. ஞான் எல்லாம் என்ன சேட்டம் கேட்டு சேட்டா மக்களை இப்போ அழைச்சு ஆ உள்பாடியும் காட்டி நீங்கள் மாறத்தை நான் வாங்கினது. நாராயணி நாராயணி, வேண்ட மக்களை விழிக்க வேண்டே. புஷ்பம் உனக்கு, உள்பாடி உனக்கு. எனக்கு வேண்டாம். எனக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் வாங்கி கொடுக்கிறேன். சத்தியம் பறிஞ்சு 8 வருஷம் ஆனது. சத்தியம் பறிஞ்சது சான்ஸ் வாங்கி கொடுத்தோ. 8 மக்களை தான் கொடுத்தது. ஏதோ கொடுத்தல்ல. ஆ மக்கள் நீங்கள் இப்படி தானே இருக்கணும். ஞான அம்மா வீட்டுக்கு போ. நாராயணி போக வேண்டே கண்ணே. நாராயணி போக வேண்டே. இப்படி ஒரு காட்சி எந்த படத்தில் இருந்திருக்கும் பட்சத்தில் அவ்வளம் வெள்ளி விட கொண்டாடி இருக்கும். எந்த ப்ரொடியூசரே? ஐயோரா சினிமா எடுக்க ப்ரொடியூசரோ? எந்த மாதவனாய சுகமாயிட்டுல அவர்கிட்ட. ஞான் எங்கள் படத்துக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்தோம். அப்படம் என்னாயி அவட்டாயி இன்னொரு கையும் கொடைக்க தண்ணி. ஞான் அந்த படம் வித்து விட அவன் கிட்டி அது போகட்ட. பின்னே இப்ப நான் புதுசா ஒரு படம் எடுக்கும். இப்படத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் பேர் வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி அவுட் ஆகணுமோ? சும்மா இருக்கணும். புது படம் எடுக்கதோ எந்த ப்ரொடியூசர் சாரு. எனக்கு சினிமாவில் சான்ஸ் வாங்கி கொடுக்கணும். இல்லைங்கில் இப்பொழுது எங்க அம்மா விட்டு போ. ஞான் வாங்கி தரும். எங்கள் படத்துக்கு நான் ஒரு ஹீரோயினி கொடுக்கும். புது போகமோ? ஞான் வரட்ட. பத்ரகாளி பத்ரகாளி, எங்கள் புதுமகம் நோக்கணும். அடி எந்த டீராக்கம்மே பல்லாட்டு நெடிப்பு என்று நெஞ்சம் புலுங்குன்னடி. பெரிய கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே வலிக்குன்னடி. அடி எந்த டீராக்கம்மே பல்லாட்டு நெடிப்பு என்று நெஞ்சம் புலுங்குன்னடி. பெரிய கண்ணாடி மக்களும் எந்த அக்காவோட குட்டிய ஜனங்களுக்கு தெரிஞ்ச எந்த படம் ஓடாது. நான் வரட்டு சாரே? நீங்கள் நல்ல நல்ல கதை எடுக்கணும். நான் படமே எடுக்கல. ஐயோ சாரே சாரே சாரே. தா இவட குறைச்சு வரணும். இன்னும் குறைச்சு வரணும். ஏ வர வரோ. நான் நிச்சயமா நிமிஷம் கொலை செய்யும்.
மாஸ்டர் நாயர். ஐயோ, இது பள்ளிக்கூடமா? அட்ரஸ் தப்பி வந்துட்டு வாத்தியாரம்மா. சாரே, இது ஒன்னும் ஸ்கூல் இல்ல, வீடு தானே. இந்த பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கே, நிதி வசூலா? இந்த பர என்னது, நீங்க யாரானோ? குழந்தை வேணுமோ? இது ஒண்ணு விக்கிற குழந்தைகள் இல்ல மக்களே, எல்லாம் உள்ள போய்க்கோ போய்க்கோ. என்னம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியல, நீங்க சொல்றது எனக்கு புரியல. இங்க வாடா தம்பி. பேச்சில கொஞ்சம் மரியாதவன். நான் உங்களுக்கு என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? நீ என்ன சொன்னேன்? நான் உங்களுக்கு தம்பியா? இவ்வளவு ஓடி முட்டிய அத்தனைக்கும் தாய் இவள். நினைச்சேன் மந்திரவாதி வீட்டுக்கு போறமே ஏதாவது நடக்கும், நடந்து போச்சு. சங்கர்நாயகன், ஒரு பங்களா உண்டல்லோ அறியுமோ? எனக்கு அது ஒண்ணு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, என்ன விஷயம்? அண்ணனை கொஞ்சம் போ சொல்றீங்களா? போய்கூட தம்பியோ தம்பி நடந்தால் இப்ப வேண்ட நாராயணி, யார் ஒரு புரொடியூசர் தானே? என்ன புரொடியூசரோ? சினிமா படம் எடுக்கிற புரொடியூசரோ? சாரே, நான் இப்போ. ஐயோ, என்ன சங்கர் நாயர்! அதனே அவளுக்கு மறந்து கிடக்கட்டும். இப்ப ஐயந்த மகளுக்கு குழந்தை வேண்டும். எங்க ரெண்ட ஒரு நெய் உண்டு. அவை 15 நிமிஷம் ஆய அம்மா காலையில் வெறும் வயிற்று நெல்லிக்கு அளவு தண்ணே சாப்பிட்டு வந்தா கஷ்டம் தீரும், ரெட்டை குழந்தையாலும் பிறக்கும். கொடுங்க நாயர், இப்பவே கொடுங்க. அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றேன். ஐயா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். தீவானா பூல் கொய் ஹம் தேனா ஹோ ஜாயே. அவரே இருக்கணும். ப்ரொடியூசர் சாரே, ஓவர் சாப்பிடணும். எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க அங்கே எல்லாம் பரையப்படாதல்லோ. அல்லோ சாரே, இது பாருங்க, நீங்க எடுக்க போகும் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தால் உங்கள் இஷ்டப்படியே இவரை ஒரு குழந்தை சாரதா. வாங்க சித்தி. என்னம்மா ரொம்ப கவலையா இருக்கே? ஒண்ணு இல்ல சித்தி, சும்மாதான் உட்காந்துருக்கேன். வீட்டுக்காரங்க காலேஜ் போயிருக்க. இப்படி வாமா சாரதா. நீ கவலையெல்லாம் தீர்றதுக்கு நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேம்மா. இந்த நெய்யை நெல்லிக்கு அளவுக்கு எடுத்து காலங்காத்தால வெறும் வயத்துல 15 நாளைக்கு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டேன்னா உடனே பலன் தெரிய ஆரம்பிச்சிடும்மா. என்ன பலன் சித்தி? கர்ப்பம் உண்டாகும்மா. என்ன சித்தி சொல்றீங்க? அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசாதம்மா. இத மந்திரவாதிய மந்திரிச்சு இன்னும் என்னென்னமோ செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த நெய்யை சாப்பிட்டு நிறைய பேருக்கு கர்ப்பம் உண்டாயிருக்கா. நம்பிக்கையோட சாப்பிடணும்னு உங்க அப்பாவே சொல்லி அனுப்பிச்சிருக்காருமா. சித்தி, இந்த நெய்யை சாப்பிட்டு கர்ப்பம் உண்டாகும்னா நம்ம வீட்டு லட்சுமிக்கும் வேலைக்கார குழந்தை வேலைக்கு கூட கர்ப்பம் உண்டாகும். சாரதா, நீ எந்த அர்த்தத்துல அப்படி சொல்லிட்டு வந்த? ஒரு அர்த்தமும் இல்ல சித்தி. ஏன் உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஜென்மத்துல எனக்கு குழந்தையே பிறக்க போறதில்ல. ஒரு சந்ததிக்காக உங்க அப்பா ராப்பகல எப்போ எப்போன்னு ஏங்கிக்கிட்டே இருக்காரு. நீ என்னடனா ரொம்ப சுலபமா உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்ட. சாரதா, உன் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. எந்த கஷ்டத்துக்கும் பரிகாரம் தேடுறதுக்கு வழி உண்டுன்னு படிச்சவ உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏமா, நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம் சொல்லுமா? சித்தி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி வருஷம் நாளாச்சு. ஆனா இதுவரைக்கும் என் கணவருக்கும் எனக்கும் சொல்லுமா, உங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பே ஏற்படலையா?
கவலைப்படாதம்மா. ஏமா, அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு புரியுதா? புரிஞ்சிக்கவே முடியல சித்தி. அவரை மேல ரொம்ப பிரியமா இருக்க, நான் பக்கத்துல படிக்கலன்னா அவரு தூக்கமே வராது சித்தி. ஏமா, இத பத்தி நீ அவரை ஒன்னும் கேட்கவே இல்லையா? கேட்கணும்னு எனக்கு தோணுது சித்தி. ஏன்னா அவர் எதையுமே வெறுக்கல. அவரால் முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பத்தி கூட நான் கவலைப்படல, ஆனா அவர் அவஸ்தப்படுறாருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதெல்லாம் என் தலைவிதி. நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க, இது நம்ம சாரதாவே அவ வாயானு என்கிட்ட சொன்னது. பாவி, ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டானே, என் மகளுடைய வாழ்க்கைய நாசம் ஆக்கிட்டானே. சத்தம் போட்டு பேசாதீங்க, யாராவது கேட்டா நமக்கு தான் கேவலம். இனிமே என்ன கேவலம் இருக்குது மீனாட்சி? அவதான் ஏங்கி ஏங்கி துடிக்கிறான்னு சொல்லிட்டியே. என் மக சந்தோஷத்தையே இழந்துட்டாளே, நான் என்ன செய்வேன்? சாரதா கொஞ்சம் உள்ள போமா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல? ஊருக்கெல்லாம் பாட சொல்லி தெரியே, உனக்கா புரியல? உன்னை போல ஒரு நெஞ்செடுத்த காரணம் இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்ல. பெண்ண பெத்த ஒரு அப்பனுக்கு ஒரு பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? உனக்கு தெரியும், ஆனா உன்னால முடியல. நீ ஒரு வியாதியஸ்த, ஒரு பிஞ்சு குழந்தைய பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மறக்கட்ட மறக்கட்ட. நீ பேசாமருமா, ஊரார் கண்களுக்கும் குறைய மறைக்கிறதுக்காக என் ஒரே பெண்ணுடைய வாழ்க்கையை நாசம் ஆக்கிட்டியாடா பாவி. இனிமே என் மகளுக்கு உனக்கு எந்த வித தொடர்பும் கிடையாது. இப்பவே நான் அவளை கூட்டிட்டு போறேன், நாளைக்கே நீ அவளை விவாகரத்து பண்ணிடு. அப்பா, என்ன வார்த்தை பேசுறீங்க? விளையாட்டுக்கு கூட இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீங்கப்பா. வாரிசு இல்லைங்கிற உங்க துயரத்துக்காக, மனைவி இல்லைங்கிற துயரத்தை என் கணவருக்கு நான் கொடுக்க தயாரா இல்லப்பா. உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், எனக்கு கொடுத்து வச்சது இவருதான். உலகத்துல எந்த சக்தியும் இனிமே எங்களை பிரிக்க முடியாது. பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட தயவு செஞ்சீங்க வராதீங்க. போயிடுங்கப்பா, நீங்க ஒண்ணு பரையண்டா, மாமகளே ஆபரேஷனுக்கு. அச்சா,
நீங்கள் என்னை குறைச்சு சமைக்கணும். எந்தா? எனக்கு நவகிரகங்களை காணணும்னு ஆசையாயிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ 8 மக்கள் தானே உள்ளது. இனியும் ஒண்ணு வேணல்லோ. இனியும் ஒண்ணா? அது ஒண்ணும் வேண்டாம். மாமாவோட ஆபரேஷனுக்கு. எந்தா அச்சா நீங்க? நான் இப்போ வாந்தி எடுக்கின்றது. வாந்தியோ? டாக்டர் கிட்ட போயோ? போய் டாக்டர் பரஞ்சது நீ 3 மாசம் கர்ப்பம் ஆயிட்டு இருக்குன்னு நான் என்ன செய்யோ? நீ என்ன செய்ய? ஈ தேசத்தினை கடவுள் தண்ணியே காக்கணும். அச்சா, என் பிரசவத்துக்கு அம்மே எங்கோட்ட அனுப்பி வைக்கணும். ஐயோ, இது என்ன மீசையா? இதுலயும் ஒரு ஜட போட்டு அதுல கொஞ்சம் பூ வச்சுக்கோ. என்னடா வரையின்றது? போய் கூடா. வே, நான் நாயகன் பேசாத என்ன தெரியுமா? வா வா. ஓ, முதலாளி, வரணும் வரணும். டா, எவ்வளவு இருக்கின்றது? இதோ முதலாளி வந்துட்டு. குட்டியில போன போன இருக்கணும் இருக்கணும். நீங்கள இருக்கணும். அவர்தான் இருக்கணும், நான் நிக்கணும். என்னானோ எங்க அச்சன் போயோ? அச்சன் போய் முதலாளி வந்து. முதலாளியானோ என்ன இவட வந்து? நீங்கள் விழிச்சு விட்டுருந்தா ஞா அவட வந்திருக்குமல்ல. பாப்பே, நெய் சாப்பிட்டோ? சாப்பிடலீங்க சக்கரநாயகம். என்னானோ இதெல்லாம் சாப்பிட்டு குணமடைகிற விஷயமா தெரியல. அதுல என்ன விஷயம் நான் சக்கரநாயகம்? இது முன்பே நான் உங்களுக்கு ஏன் பரஞ்சிட்டல? எங்களுக்கே தெரியாத நெய்ய நீட்ட ஒண்ணே தான் விஷயமே விளக்கமா புரியுது. விடட்டே, நான் காரியத்தை முடிக்கும். சங்கர்நாயகம், இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுங்க. அதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம் முதலாளி, நாளை காலை வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு விட நீங்கள் வரணும். நான் ஒரு வல்லிய பூஜான வச்சு ஒரு கயிறு வந்துருச்சு தரும். அதை நீங்கள் மகள் இடுப்புல கட்டினார். இத்தனை காலம் எது நடக்காம பாடில்லான்னு நீங்கள் சொல்லுதோ அது நடக்கும். பட்சே ஆ கயிறு கட்டிய பின்னே தங்கள் மகள் அந்நிய புருஷால் கண்ணில் படாமல் இருக்கணும். காக்கிறதை சரி, நாளை காலையில 10 மணிக்கு வரேன் முதலாளி. பூஜை பூஜைக்கு வரட்ட 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 வரட்டோம். ஞான உடனே நோக்கணும். அஞ்சு பூதங்கள், கந்தர்வன், கரிகுட்டி, சாபுண்டி, பட்சி பீடா, எட்டிவாதா, முதலாயவே எட்டிய கூடாத மற்றதானே. ஓ நமச்சிவாயா மகாதேவா, கோங்காளி மகாங்காளி, பஞ்சாபூர குருகுடுசே, வெள்ளவா வெள்ளப்போ நோக்கடவாசாதே. உலகாளும் தேவியே, பாபத்திரகாளி, மலையாள பகவதி அம்மே, நினைப்போற்றி வாழும் கூட்டம், தடராக நெஞ்சத்தில் நடுவந்த மந்திரம், வந்த மந்திரம், ஓம் என்றும் ரீம் என்றும் என்னை சொல்லி, கிரீம் என்ற சொல்லோடு தீக்கொள்ளி, தாயே பகவதி வந்தேண்டா, அருள் தன்னை தந்தேண்டா. உனக்கு தெரியும், ஆனா உன்னால முடியல. நீ ஒரு வியாதியஸ்த, ஒரு பிஞ்சு குழந்தைய பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மறக்கட்ட மறக்கட்ட. ஒண்ணு இல்லம்மா, உன்னை பார்த்து போலாம் வந்தேன். நம்பிக்கையோட இடுப்புல கட்டிக்க எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க வரப்போறியா இல்ல நான் வரட்டுமா? ஆ வந்துட்டேங்க. நீ போமா, நான் புறப்படுறேன். மறக்காம இதை கட்டிக்க. சாரதா வாயே, சாரதா 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 சாரதா.
சொந்தம் இனி உன் மடியே, சொர்க்கம் இனி உன் அழகே. சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகே. தேனூறி தூங்காது நெஞ்சம். சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். தேனூறி தூங்காது நெஞ்சம். நான் தருவேன் கொஞ்சம், நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம். சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். நீ தூங்காது நெஞ்சம். நான் தருவேன் கொஞ்சம், நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம். எண்ணங்கள் சிந்தும் போது எண்ணங்கள் சிந்தும் போது கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன், கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன். முன்னூறு முத்தங்கள் போதாது, என் ஆசையின்றோடு தீராது. சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். நீ தூங்காது நெஞ்சம். கட்டுக்குள தொட்டுக்களை மொட்டுக்களிலாடும் கன்னிச்சிறுவண்ணக் கனி நெஞ்சில் விளையாடும் பாடம் இன்று ஆரம்பம் என்று வாராய் கண்ணே தேன் கிண்ணம் உண்டு. சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். நீ இன்றி தூங்காது நெஞ்சம். நான் தருவேன் கொஞ்சம், நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம். வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே, வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே. மேடைகளை ஆடைகளில் மூடும் ரதம் எங்கே. Thank you.
வந்தீங்க. உங்களை மனுஷன்னு நினைச்சிருந்தேன், மனசாட்சி இருக்கும்னு நம்பி இருந்தேன். இல்ல, இல்லவே இல்லை. மிருகத்துக்காவது ஈவியர்க்கும் சொல்லுவாங்க, உங்களுக்கு அதுவும் கிடையாது. கட்டின மனைவிய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, அவளும் ஒரு பெண்ணுதானேங்கிற அறிவு கூட இல்லாம வேலைக்காரி கிட்ட திருட்டுத்தனமா தொடர்பு வச்சிருக்கீங்களே, உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? என்னமோ உங்களால முடியல, அதனால தான் துடிக்கிறீங்க நினைச்சிருந்தேன். நீங்க துடிக்கல, பைத்தியக்காரி, நான் தான் துடிச்சிருக்கேன். நீங்க இவ்வளவு கேவலமானவர் நான் நினைக்கவே இல்லை. நீங்க பேசினது போய், சிரிச்சது போய், அணைச்சதெல்லாம் போய். இனிமே என்கிட்ட பேசாதீங்க, என் வாழ்க்கை நாசமா போச்சு, என் குடும்பம் என்னோட அழிஞ்சு போச்சு. லக்ஷ்மி, இனிமே இங்க வேலைக்கு ஆள் தேவையில்லை, நீ வீட்டுக்கு போலாம். உனக்கு சம்பள பாக்கி ஏதாவது இருக்கா? இல்லம்மா. இத வச்சுக்க. எனக்கு பணம் வேண்டாமா. துணிமணி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு பரப்பிடு. எங்க வீட்டுக்கு போறேன். சாரதா, என்ன மாதிரி காலங்காத்தால புறப்பட்டு வந்துட்டேன், என்ன விஷயம்? ஒண்ணுமில்லப்பா, சுமத்தா வந்து. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, என்ன நடந்தது? ஏமா, உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இனிமே நான் இங்கத்தான் இருக்க போறேன். சாரதா, அழாதம்மா, மனசை திடமா வச்சுக்கிட்டா எப்ப ஏற்பட்ட கவலையும் சுலபமா நீங்கிடும். நீ ரொம்ப கவலையா வந்திருக்கேன்னு உங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சதுல இருந்து எனக்கு கையும் ஒள்ள, காலும் ஒள்ள. என்னமா நடந்தது? ஏன் இப்படி திடீர்னு பரப்பிட்டு வந்துட்டேன்? என்னமா இது, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு அவர் ஏதாவது கோச்சுக்கிட்டாரா? சொல்லுமா. என்னத்த சொல்லச்சிட்டு தலை எழுத்து நினைச்சு நான் நொந்துக்கிறது தவிர வேற வழி இல்லை. வழி இல்லாம வாழ்க்கை இல்லை. எதையும் மனசுல வச்சுக்கிட்டா மத்தவங்களுக்கு எப்படிமா தெரியும்? காலையில உங்க அப்பா உன்னை பார்த்ததுல இருந்து காஃபி கூட குடிக்கல. என்னமா நடந்தது சொல்லுமா. எப்படி சொல்லுதா? எதுவா இருந்தா என்ன? நான் யார்? உன்னை பெத்த தாய் மாதிரி சொல்லுமா. தாய்க்கு தெரியாத ரகசியம் இருக்க கூடாது, எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுமா. நான் நினைச்சபடி என் கணவருக்கு வியாதி ஒண்ணும் இல்லை, என்னோட மட்டும்தான் தொடர்பில்லையே தவிர மற்றபடி எந்த விதமான குறையும் இல்லைங்கிறத நான் என் கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். லக்ஷ்மியை நான் வேலை விட்டு நிறுத்திட்டேன். ஐயோ, இது என்ன அநியாயம்? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய யோக்கியது இல்லாத நீ அவர்கிட்ட பேசுறதுக்கு உரிமை இல்லை. என்ன கொலை செஞ்சாலும் சரி, அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். நல்லா அடிங்க, ஆனா சாரதாவை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க.
உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அப்படி சொல்லாதம்மா. நான் செஞ்ச தப்புக்காக உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்க. நான் வரமாட்டேன், நீங்க இங்கிருந்து போயிடுங்க. போக மாட்டேன். நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். வந்து வந்துரு சாரதா, இல்லாட்டி உன் கையால கொஞ்சம் விஷம் கொடுத்து என்ன கொண்டு. அது உங்க பழக்கம். யாசை கொண்டீங்க, அன்ப கொண்டீங்க, கடைசியா என்னையே கொல்றதுக்கு வந்திருக்கீங்க. முடிவா சொல்றேன், நான் உயிரோட வாழணும்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா உடனே இங்கிருந்து போயிடுங்க. போங்க. It's very strange. Is there anything further to tell me? எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான் டாக்டர். மனு தத்துவ முறைப்படி இது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேட முடியுமான்னு உங்ககிட்ட வந்திருக்கிறோம். That's good. சாரதா கிட்ட நான் தனியா கொஞ்சம் பேசலாமா? ஓ, தாராளமா பேசுங்க. நான் வெளியில இருக்கேன். Please. சாரதா, நீ படிச்சது வக்கீல் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. எஸ் டாக்டர், நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். குட். உங்க ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறு நடந்தது உண்டா? நிச்சயமா இல்ல டாக்டர். அவர் என் மேல காட்டுற அன்புக்கு அளவே கிடையாது. ஒரே பெட்ல தான் ரெண்டு பேரும் படுக்கிறீங்களா அல்லது தனித்தனியா படுக்கிறீங்களா? ஒரே பெட்ல தான் தூங்குறோம். அதுவும் என் கை அவர் உடம்புல படலைன்னா அவருக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட காம உணர்ச்சிக்கு இளங்கோ அடிமையானது இல்ல. மூச்சப்படாதேம்மா, சும்மா சொல்லு. ஒரே ஒரு நாள் அடிமையானது போல தெரிஞ்சது, ஆனா கொஞ்ச நேரத்துல பட்டு நெழந்திரிச்சு போயிட்டாரு டாக்டர். அப்பா அவங்ககிட்ட சொன்னாங்களே, அந்த தப்பு அன்னைக்கு தான் நடந்தது டாக்டர். ஐ சி, அப்பா சொன்னது அப்படியே உண்மைதானே? ஆமா டாக்டர், அது நானே என் கண்ணால பார்த்தேன் டாக்டர். ஐ சி. தனியா இருக்கும்போது செக்ஸ் விஷயமா அவர் உங்களோட பேசுனது உண்டா? நீ பேசுனது உண்டா? நான் பேச ஆரம்பிச்சா அவர் உடனே பேச்ச மாத்திடுறாரு டாக்டர். ஐ சி. அவர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சில சமயங்கள்ல தனியா உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாரு டாக்டர். உங்க ரெண்டு பேருக்கும் செக்ஸ் கனெக்ஷன் இல்ல, அத ஃபீல் பண்றாரா? அப்படி இருந்தா என்ன கண்டதும் கொஞ்சமாவது அதனுடைய சாயல் அவர் முகத்துல தெரியணுமே டாக்டர். கரெக்ட். அது இல்லவே இல்ல டாக்டர். என்ன பார்த்ததும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறார். தான் தப்பு செய்யறோமேங்கிற கவலையோ என்னமோ அவருக்கு கொஞ்ச கூட இருந்தது இல்ல. ஐ சி. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறார். இதுதான் இளங்கோ அட்ரஸ்? எஸ் டாக்டர். இளங்கோ வரவழைச்சு எக்ஸாம் பண்றேன், ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர், நாங்க வர. நல்லது, வாங்க. Thank you.
இவர்தான் மிஸ்டர் இளங்கோ. ஓ வாங்க வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன். கவிஞர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்களை பார்க்க நினைச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். மிஸ்டர் இளங்கோ, நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அதுக்கு யோஜனை பண்ணாம டக்குன்னு பதில் சொல்லணும், முடியுமா? கேளுங்க சார். நீங்க வாழ்க்கையில அதிகமா விரும்பினது எது, வெறுத்தது எது? வெறுத்தது எங்க அம்மாவுடைய மரணத்தை, விரும்பினது எங்க அம்மாவை. சோ உங்க அம்மா இறந்துட்டாங்க இல்ல? அவங்க இறந்துட்டது என்னவோ உண்மைதான், ஆனா என்னுடைய உணர்வுல அவங்க என்ன விட்டு பிரிஞ்சிட்டதாகவே என்னால நம்ப முடியல. ஐ சி. மிஸ்டர் இளங்கோ, நான் உங்களுடைய வெளி மனசோட பேசுற மாதிரி உங்களுடைய உள் மனசோட பேச விரும்புறேன். உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா உங்களை ஹிப்னடைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓ, எனக்குன்னு ஆட்சேபனை இல்லை சார். தேங்க்யூ வெரி மச். இளங்கோ, யூ ரிலாக்ஸ் ஆல் தி மசில்ஸ் இன் யுவர் பாடி. The muscles of your hand, muscles of your legs, muscles of the whole body must be relaxed. And relax your mind too. There should be no other thought in your mind except what I'll be talking to you. Completely relax. Except your heartbeat and the breathing. There should be no other movement in your body. Keep on looking at this spot. In a few minutes time from now, precisely in 5 minutes time from now, your subconscious mind will be completely under my conscious mind. You can feel that your body is losing weight. It is losing. And gradually, your eyes will close. It is closing. And your mind will be able to respond to all my questions. In 1 minute's time from now, you will be able to recall your past life, life of your youth, life of your childhood. இப்ப உங்களுடைய உள் மனசு என் மனசுக்கு அடிமையாயிடுச்சு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேணும். உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க இல்லையா? இல்லை, எங்க அம்மா சாகல, அவங்க உயிரோட இருக்காங்க. அதுதான் சாரதா. சாரதா தான் எங்க அம்மா. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. மணியோ
ஏன் நிறுத்திட்டேன் சொல்லு. இப்படியே என் தாயின் அரவணைப்பிலேயே நான் வாழ்ந்து வந்தேன். பெரியவனானதுக்கு பிறகு கூட வந்துட்டியாடா, ஏன் போற மாதிரி இருக்க, ஏன்பா மூஞ்செல்லாம் வாடி இருக்கு, ஒரு வாரத்துல எப்படி ஆயிட்டியாடா ராஜா, உடம்புக்கு என்னப்பா? அந்த ஹாஸ்டல் சாப்பாடு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த ஹாஸ்டல்ல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நான் சரியா சாப்பிட்டு தூங்கி மூணு நாள் ஆகுது. மூணு நாள் சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு பாவறது? வாத்தனை நீ சாப்பிடலாம். சாப்பிடுமா. அம்மா நீங்க ஏமா டல்லா இருக்கீங்க. நான் எப்படி இருந்தா என்னடா என் ராஜா, நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும். சாப்பிடு, நீங்களும் சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிடுங்க. இறங்கோ. ஏண்டா திடீர்னு பரப்பிட்டு வந்துட்ட? சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குமா. நான் இவ்வளவு பெரிய பையனாகியும் உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அப்படியெல்லாம் சொன்ன உன் படிப்பு என்னத்துக்குதான் ஆவறது? நீ படிச்சு பட்டம் வாங்க வேண்டாம். அதுக்கு தாமா சொல்றேன். நீங்களே என் கூடவே பட்டணத்துக்கு வந்துருங்க. காலேஜுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன வீடா எடுத்துக்கிட்டு இருந்துருவோம். அப்பதான் நானும் நிம்மதியா படிக்க முடியும். இங்க இருக்கியா? ஐயோ என்னையா இது? வெந்நீர் வைக்கிறதுக்கு உனக்கு என்னையா அவசரம்? இப்படி பச்சை தண்ணி ஊத்திட்டு வந்து நிக்கிறீ. ஏன் அப்படி சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்க? ஜலதோஷம் வந்தா என்னையா செய்வேன்? எங்க அம்மா பக்கத்துல இருக்கப்போ எனக்கு ஒரு தோஷமும் வராது. சரி சரி, மணியை மாட்டிட்டு பலகாரம் சாப்பிடுவா. அம்மா இன்னைக்கு என்ன பலகாரம்மா? இடியாப்பம்மா. இளங்கோ இளங்கோ, பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோப்பா. எனக்கு வேண்டாமா, தூக்கம் வருது. அப்படி சொன்னா எப்படிப்பா? பால் தானே, சாப்பிடுமா. இன்னும் கொஞ்சம் தானடா இருக்கு. அம்மா எனக்கு தூக்கம் வருது, விளக்க அணைச்சிருக்கு. இப்படியே என் வாழ்க்கையில எந்த கோணத்துல பார்த்தாலும் என் தாய் தான் என் கூட இருந்தாங்க. அவங்க இறந்ததும் நான் தற்கொலை செஞ்சுக்க தயாராயிட்டேன். என்னை தடுத்த என் நண்பர்கள் அந்த ஊர்ல இருந்தா நிம்மதியா இருக்க முடியாதுன்னு இந்த ஊருக்கு மாற்றலாக ஏற்பாடு செய்தாங்க. இங்கதான் நான் சாரதாவை சந்திச்சேன். அவளை பார்த்த உடனே என் கவலையெல்லாம் மறைஞ்சு போச்சு. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால அவ கூட நெருங்கி பழகினேன். துர்பிரச்சாரங்கள் எங்களை பிரிச்சிடும் போல தோணுச்சு. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவ என்னை விட்டு பிரிய முடியாதுங்கிற நம்பிக்கையில அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். சாரதா என் தாய் தான். ஹலோ ஹலோ, ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ ஹேவ் ஃபவுண்ட் அவுட் தி ட்ரபிள். இளங்கோவுக்கு வெறும் மனோவியாதி தான். இந்த வியாதிக்கு பேரு எடிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ். தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்க்கறதுல வர்றது தப்பு. எது இதை பத்தி சாரதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி டாக்டர். இளங்கோவோட வெளி மனசுல நீ அவருடைய மனைவி, உள் மனசுல நீ அவருடைய தாய். சாரதா, விஷயம் என்னன்னா இளங்கோவுடைய அம்மா
உன்னை போலவே இருக்கும். உன்னை பார்க்கும்போது அம்மாங்கிற எண்ணம் அவருக்கு வருது. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்களே, வெளி மனசு உள் மனசு. வெளி மனசு நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டது, உள் மனசு வெளி மனசையே கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது. அவர் தூங்கும்போது தாயோட தூங்கி பழக்கம். மற்ற நேரங்களில் எப்படி இருந்தாலும் படுக்கைக்கு வரும்போது உங்களை தாயாக நினைக்கிறாரு. அதனால் அவரை குணப்படுத்துறது உன் கையில் தான்மா இருக்கு. நீ ரெண்டு விதத்தில் செயல்பட வேண்டும். ஒன்று, தாய்க்கும் உனக்கும் உள்ள வித்தியாசங்களை காட்ட வேண்டும். ரெண்டு, காமவெறிக்கு அவரை அடிமையாக்க வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனிடம் எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் முன்னால் எதையும் காட்ட தயங்கக்கூடாது. பச்சையா சொன்னா, நீ அவரை செக்ஸுக்கு அடிமையாக்கணும். அவர் உன்னுடைய புருஷன் அல்லவா, அதுல ஒரு தவறும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு நீ போலாம். என்ன மன்னிச்சிருங்க அத்தா, இனிமே நான் உங்களை விட்டுட்டு போவே மாட்டேன். நீதான் என்ன மன்னிக்கணும் சாரதா, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். எங்கேயாவது வெளியே ஜாலியா சுத்திட்டு வரலாம். இன்னும் பேசிட்டு இருக்கீங்களே, புறப்படுங்க. Thank you.
பாதி ஜெயிச்சிட்ட, பயப்பட தேவையில்லை. ஐ எம் சென்டிங் ஏ டாக்டர். மிஸ்டர் இளங்கோ, உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கொல்லி வச்சீங்க. நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர். மிஸ்டர் இளங்கோ, நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா செத்துட்டாங்க. உங்க அம்மா செத்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர். ஷீ இஸ் நோ மோர். மிஸ்டர் இளங்கோ, உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கொல்லி வச்சீங்க. நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர். ஷீ இஸ் நோ மோர். நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர். ஷீ இஸ் நோ மோர். பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துடுவார். நான் வரேன். சாரதா, சாரதா, இன்னுமா நீ ரெடி ஆகல? Thank you.
சாரதா. சாரதா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மொழியல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. எல்லாம் மாமா பாத்துக்குவாரு. வா, எங்க கூப்பிடுறீங்க? ஆயே, கரைச்சிட்டு